அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன். திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர். அவருடைய வரலாறை எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது. புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் 54 புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை, மிக மிக அனலைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா. அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சள் வீரன் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷர். அவரோட போட்டோ அந்த சிரிச்ச முகத்தோட பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான். ஸோ அதுலேயே தலை சிறந்து விளங்கினவர் உண்மையாவே. ஸோ அதை பார்த்து நம்மளும் கத்துக்கணும். ஸோ ரொம்ப நன்றிங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கும், நிறையவே கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருக்கணும். இன்னும் டாஸ்கே பண்ணணும். இல்லையாக்கா, என்கிட்ட 1 மணிக்கு தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன்க்கா, இன்னைக்கு எனக்கு கோர்ட்ல கேஸு. அதெல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்க மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு வந்து 1 மணி தான் சொன்னாங்க. உங்ககிட்ட யாருக்கா 11 மணிக்கு சொன்னது? அதுதான் 11 மணி யார் சொன்னாங்க உங்ககிட்ட? 1 மணிக்கு தான். ஆனா எங்களுக்கு 1 மணிக்கு தான் சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி டைமிங்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட யாரோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் அவங்க கிட்டயும் அதான் சொன்னேன், இல்லைங்க என்கிட்ட 1 மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டேன். நன்றிகள். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.